வணக்கம் நண்பர்களே ஏடிஎம் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு ரிசர்வ் வங்கி வெளியிட்ட மிக முக்கிய அறிவிப்பு ஒன்று வெளிவந்திருக்கு அது என்னங்கிறத இந்த வீடியோவில் முழுவதும் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்பர் டுடேஸ் தகவல் சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்தியாவில் அனைத்து வங்கி கணக்குதாரர்களும் அதிக அளவில் ஏடிஎம்ஐ பயன்படுத்துகின்றனர் கொரோனா தொற்று அச்சத்தால் பொது இடங்களுக்கு செல்வதை மக்கள் தவிர்த்து வருகின்றனர் இந்த நிலையில் வங்கிகள் தங்களுக்கு வாடிக்கையாளர்களுக்கு ஆன்லைன் மூலமாக சேவைகளை வழங்கி வருகிறது மேலும் வங்கிக்கு வருகை புரிவதை தவிர்த்து ஏடிஎம் இணையதளம் ஆகியவற்றின் மூலமாக பணம் பரிவர்த்தனைகளை மேற்கொள்ளுமாறு வங்கிகள் வாடிக்கையாளர்களுக்கு அறிவுறுத்தி வருகிறது அந்த அடிப்படையில் பொதுத்துறை வங்கியான எஸ்பிஐ வீட்டிலிருந்து ஏடிஎம் கார்டு பெறும் வசதியை வாடிக்கையாளர்களுக்கு அளிக்கிறது மேலும் ஏடிஎம்களின் அரங்கேறும் பண மோசடிகளை தடுக்கவும் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது இந்த ஏடிஎம் பண பரிவர்த்தனைகளுக்கு கட்டணம் வசூலிக்கப்படும் தற்போது இந்த கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது அதன்படி ஒரு மாதத்தில் முதல் ஐந்து முறை மட்டுமே இலவசமாக ஏடிஎம்மில் பணம் எடுக்க முடியும் அதுவும் உங்களுடைய கணக்கு உள்ள வங்கி ஏடிஎம்களில் எடுத்தல் மட்டுமே இலவசம் ஐந்து முறைக்கு மேல் நீங்கள் பணம் எடுத்து கொண்டாலும் அதில் பணம் இல்லாத பரிவர்த்தனைகள் செய்தாலும் கட்டணம் வசூலிக்கப்படும் என ரிசர்வ் வங்கி தெரிவித்திருக்கு அது மட்டுமின்றி மெட்ரோ நகரங்களில் வங்கி கணக்கு வைத்திருக்கும் வங்கியின் ஏடிஎம் அல்லாத வேறு வங்கிகளில் மாதம் மூணு முறை மட்டுமே இலவசமாக பரிவர்த்தனைகளை மேற்கொள்ளலாம் எனவும் சொல்லியிருக்காங்க பிற நகரங்களில் ஐந்து முறை இலவசம் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதன் பின் ஒரு முறை பணம் பரிவர்த்தனை ஏடிஎம் கட்டணமாக இருபத்தி ஒரு ரூபாய் வசூலிக்கப்படும் அப்படிங்கிறதையும் புதிய விதிமுறையானது சொல்லப்பட்டிருக்கு ஸோ இந்த புதிய விதிமுறையானது வரும் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜனவரி ஒன்னாம் தேதி முதல் அமலுக்கு வரும் அப்படிங்கிறதையும் ரிசர்வ் வங்கி சொல்லியிருக்காங்க மேலும் இந்த ஏடிஎம் கட்டணம் தொடர்பாக அனைத்து வங்கிகளுக்கும் ரிசர்வ் வங்கி சுற்றறிக்கையும் அனுப்பியிருக்கு இதனைத் தொடர்ந்து வங்கிகள் தங்களது அதிகாரப்பூர்வ இணையதளங்களில் இது குறித்து வாடிக்கையாளர்களுக்கு தகவல் தெரிவித்து வருகின்றன சோ வந்து ஜனவரி ஒன்றாம் தேதியிலிருந்து ஏடிஎம் வச்சிருப்பவங்களுக்கு கட்டணம் வந்து கூடுதலாக வசூலிக்கப்படும் அப்படிங்கறதையும் தெளிவா சொல்லிட்டு வராங்க ஸோ அதனால் இனிமேல் வந்து இதற்கான ப்ராசஸிங் சார்ஜ் வந்து கண்டிப்பாக வந்து இதை பயன்படுத்துகிற கட்டணம் வந்து கண்டிப்பாக வந்து கூட வரப்போகுது ஸோ ஒன்ஸ் வந்து அஞ்சு டைம் அஞ்சு டைம்ஸ் வந்து நீங்கள் வந்து அதுவும் அந்த பேங்க் அக்கௌண்டில் இருக்கிற ஏடிஎம் அந்த பேங்க் வாசலில் இருக்கிற ஏடிஎம்மில் தான் நீங்கள் வந்து போய் எடுக்க முடியும் அதுதான் ஃப்ரீ அதுக்கப்புறம் வேறு எங்கேயாவது எடுத்திங்கன்னா எக்ஸ்ட்ரா ட்வெண்ட்டி ருபீஸ் வந்து உங்கள்கிட்ட ஒவ்வொரு தடவையும் சார்ஜ் பண்ண முடியும் பேலன்ஸ் செக் பண்ணாலும் சரி அது எதுவாக இருந்தாலும் சரி ஸோ ஒரு தடவை நீங்கள் ஏடிஎம் வந்து ஃப்ரீயாக வந்து பண்ணுறது கொஞ்சம் வந்து கரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ பணத்தை நிறையா சேவ் பண்ணுங்க இனியும் வந்து பேங்க்கில் பணத்தை வந்து நீங்கள் போட்டுவிட்டு கரெக்டாக வந்து ஏடிஎம்மை பயன்படுத்துனீங்க அப்படின்னா ஒன் மந்த்துக்கு இவ்வளோ தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நல்லா தெளிவுபடுத்திக்கோங்க இல்லைனா எக்ஸ்ட்ரா சார்ஜ் நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்குது ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு பயனுள்ள வீடியோவாக இருக்கும்னு நம்புகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் உறவினர்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் இது போன்று வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம்